நவனி சார், நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கின்றேன். நான் ஒரு கொஞ்சம் நீளமான சில விரிவுரைகளை எல்லோருக்கும் புரிவதற்காக சில விஷயத்தை சொன்னேன். உண்மையிலே இதே கேள்வியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய முதற்கட்ட பதிலை எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஐயா. இல்லை, இது வந்து நிச்சயமாக வந்து இது எல்லாரும் சொல்லக்கூடிய செமி ஃபைனல் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன், 2018லேருந்து 2023 வரைக்கும் வந்து ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கிறது. அந்த காங்கிரஸ் ஆட்சியில் முதல்வராக இருக்கும்போது தான் பாராளுமன்ற தேர்தல் வந்து 2019. ஸோ அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் ராஜஸ்தானில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் விட வந்து பாஜக வந்து அதிக அளவு சொல்லப்போனால் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி லோக்சபா சீட்டை அவங்க தான் ஆள்றாங்க. ஸோ மக்களுடைய அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தாரு, அதை நிறைவேற்றினாரான்றத பார்க்கல. மக்களுடைய பார்வை வந்து சரி, மாநிலத்துக்கு ஒருவர் மத்தியில் ஒருவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கிறது. சத்தீஸ்கர்ன்ற மாநிலத்தை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அங்கே பாஜக வந்து லோக்சபா தேர்தலில் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வந்து ஆட்சியில் வந்து அப்போ பாகியல் தான் இருக்கிறார். அப்கோர்ஸ் மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி கொஞ்ச நாள் இருந்தது. அதுக்கப்புறம் சிந்தியா அவர்கள் அந்த வெளியில் வந்து அந்த ஃபேக்ஷன் பாஜக வந்து பார்த்துக்கூட அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தான் வந்து பிஜேபி அங்கே வின் பண்ணுறாங்க. ஸோ மக்களுடைய மனநிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேசிய அளவில் வரும்போதுன்றது அவங்களுடைய ஒரு ஒரு திங்கிங்கே வேற மாதிரி இருக்குதுன்றது தான் ஃபர்ஸ்ட் கட்டு. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த அள்ளி வீசிய வாக்குறுதிகள் இது பாஜகவும் இருந்தாலும் சரி காங்கிரஸ்க்காகவும் இருந்தாலும் சரி வந்து இதெல்லாம் வந்து கடைசியில் வந்து இதுக்கு கஜானா எப்படி இருக்க போகிறது, எப்படி நிதி பெரட்ட போகிறார்கள், நிதி திரட்ட போகிறார்கள் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இப்படி போயிட்டே இருந்து வைங்களேன், நாளைக்கு வந்து என்ன சொல்றது, இப்போ ஒரு மாடல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இப்போ கர்நாடகாவில் எடுத்தீங்கன்னா வந்து இதுலயே பாருங்களே ஒரு சின்ன ஒரு பாகுபாடு இருக்குன்றது என்னுடைய ஒரு அப்சர்வேஷன். கர்நாடகா மாநிலத்தில் பெண்களுக்கு வந்து மாதம் 3000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்துல வந்து நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம்னா நாங்க வேற ஒரு மாநிலத்துல நாங்க இந்த ஆட்சி அதனால நாங்க ரேட் ஏற்றுறோம் அப்படின்றோம். இதே ராஜஸ்தான்ல வாக்குறுதியில் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு 10000 ரூபாய் அவ்வளவுதான். அது எப்படி வேணா பிரிச்சுக்கலாம், எப்படி வேணா கிடையாது. அப்ப நீங்க மாச கணக்கு பாத்தீங்கன்னா 800 ரூபாய் தான் மகளிருக்கான உதவி வருகிறது. மத்திய பிரதேசத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய வாக்குறுதி வந்து ஒரு 1500 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் வந்து மகளிருக்கான உரிமை தொகை, தமிழ் நாடு பாஷையில் சொன்ன மகளிருக்கான உரிமை. அப்போ எதுக்காக இந்த ஒரு பாகுபாடு, மகளிர் இடையே ஒரே கட்சி தான், ஒரே மாநிலத்துல தான் நீங்க வந்து தேர்தலில் வந்து போட்டிடுறீங்க. அப்ப அது காமனா இருக்க வேண்டாம், அது பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸ்க்கு இருந்தாலும் சரி. இன்னும் பாஜக மேனிபெஸ்டோ வரல, இதுதான் நானும் அது வந்து அதுலயும் வந்து குறைகள் இருக்கதான் இருக்க போறது நம்ம சுட்டி காட்டிதான் ஆகணும். அதுல இப்போ தெலுங்கானால வந்து பிஆர்எஸ் நீங்க சொன்ன மாதிரி அவர்களுடைய வாக்குறுதிகளும் வந்து அள்ளி வீசுறாங்க. இப்ப வந்து மக்கள், அதாவது வந்து மக்கள் எதிரை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்றத ஒரு பக்கம் போய் வந்து இப்படி நம்ம வந்து ஃப்ரீ பேஸ்லயே அப்படி இருந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணோட வந்து அரசியல் கட்சிகளிடையே பொதுவாக வந்திருக்கிறது தான் நம்ம வெளிப்பாடா பார்க்கணும். அதுவும் இப்ப சமீப காலமாக பெண்களை மையப்படுத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு திட்டங்களை வந்து அமல்படுத்தி எடுத்துட்டு போனா அதுல வந்து அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு லெசனா இப்ப நடந்து முடிஞ்ச 2-3 மாநில தேர்தல் அது ஒரு லெசனா எடுத்துட்டு பண்றது. நவனீத் சார், நவனீத், ஒரு சின்ன குறுக்கீடு உங்கள்கிட்ட தான் நம்ம நிதானமா சில விஷயங்களை கேட்கிறேன். எப்படின்னா, பாரதிய ஜனதா இலவசங்களுக்கு எப்பொழுதுமே எதிரி. ஆட்சிக்கு வந்து 2014 அப்புறம் அவங்க வந்து உரத்திற்கான அந்த மானியம் மற்றும் இல்லாமல் பல்வேறு மானியங்களை எல்லாம் ரத்து செய்தார்கள். நிதி ஆதாரங்களை பெருக்கிட வேண்டும், அவருடைய அடிப்படையான தத்துவம் அதுதான். இலவசங்கள் இல்லை, மக்களுக்கான சில வளர்ச்சியை கொடுப்போம். கேஸ் மானியம் கூட அது சில நல்ல அடிப்படையில் கொடுத்ததாக அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். இப்பொழுது கர்நாடகாவில் 2000 ரூபாயை அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையா தலைமையிலான அரசு மக்களுக்கு கொடுக்குது. தமிழ்நாட்டில் திராவிட கலாச்சாரத்தை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்ற பேச்சு தேசிய ஊடகங்களிலே வருது. கரெக்டாக பிடிச்சிருக்கிறாங்க. இந்த தேசிய இது ரேஷன் கடையில் கொடுக்குறதெல்லாம் இது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குது. கர்நாடகத்தில் பெரிய வெற்றியை கொடுத்துச்சுன்னு இதில் பிஜேபி இல்லை, நான் எந்த காலகத்திலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல தன்மை. ஆனால் பாஜகவும் இலவசங்களை அள்ளி வீசுது. கிட்டத்தட்ட 1.32 கோடி பேருக்கு கொடுக்குற போது ஆளுக்கு 3000 ரூபான்னா பிஜேபியினுடைய வாக்குறுதி அடிப்படையில் அது சாத்தியப்படுமா இல்லையாங்கிற ரெண்டாவது விஷயம். கிட்டத்தட்ட 47,000 கோடிக்கு அவர்களும், காங்கிரஸ் கட்சி 50,000 கோடி. இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ரெண்டு கட்சியும் எப்படி பார்க்குறீங்க திரு நவநீத்? இல்லை, ரெண்டு கட்சியுமே வந்து அதான் சொல்கிறேன். இப்போ அதாவது வந்து ரெண்டு இடத்துல வந்து ஒரு இடத்துல காங்கிரஸ் ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க, இன்னொரு இடத்துல பாஜக அவங்களுடைய ஆட்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு வந்து கஜானால எவ்வளவு இருக்கிறது என்பது தெரியும், என்ன அவங்க கிட்ட இருக்குன்றது தெரியும். இப்ப உதாரணத்துக்கு கர்நாடகால எடுத்துட்டு போனீங்கன்னா
பாரதிய ஜனதாவுடைய பட்ஜெட் வந்து அவங்க வந்து இப்ப சர்ப்ளஸ் பட்ஜெட், அடுத்து இப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த முறை சர்ப்ளஸ் பட்ஜெட் கொடுக்க முடியுமான்றது ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. அதாவது வந்து எதுவா இருந்தாலும் சார், அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கட்சியை தான் சொல்லுவேன், இந்த மேனிபெஸ்டோவே இல்லாமையே தேர்தலை சந்திச்சது பகுஜன் சமாஜ் கட்சி. ஓகே ஓகே, பிஎஸ்பி பிஎஸ்பி அவங்களுக்கு மேனிபெஸ்டோவே கிடையாது சார், எங்களோட நாங்க டெலிவரி பண்றோம். அந்த மாதிரி எப்போ வந்து பல தேசிய கட்சிகள் அந்த லெவல்ல எடுக்கிறாங்களோ அதுதான் ஒரு பெரிய ஒரு இல்ல இப்ப இல்ல இப்போ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு அவங்க ப்ரொக்ளமேஷன் இருக்கிறது, ஒரு பிரகடனமாகவே வைத்தார்கள். ஆனா நாங்க அப்படி இல்ல, நாங்களும் ஒரு அரசியல்வாதிகள் தான், காங்கிரஸ் கட்சி திமுக அதிமுக செய்யறது தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு பிஜேபி. இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஐந்து மாநிலத்திலுமே வந்து பாஜக தேர்தல் அறிக்கை வெளிவந்ததாக எனக்கு செய்தி இல்ல, பிரச்சாரத்துல சொல்லிருக்காங்க. அது வந்து நீங்க சொல்லக்கூடிய பிரச்சாரத்துல சொல்லிருக்காங்க, தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையா வந்திருக்கிறதா அப்படின்றது எனக்கு வந்து சரியான தகவல். ஏன்னா தேர்தல் அறிக்கையில வந்த பிறகு இப்ப சமீபத்துல 2014 தேர்தல்ல ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் எலெக்ஷன் கமிஷன் கேட்டாங்க, திமுகவும் சரி அதிமுகவும் சரி நீங்க வந்து இந்த தேர்தல் வாக்குறுதல கொடுத்துருக்கீங்க, இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பேக்ரவுண்ட்ல ஃபண்ட்ஸ் அவைல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்டிருக்காங்க. ஆனா அது அப்படியே நீர்த்து போச்சு. இது வந்து தேர்தல் ஆணையமும் வந்து இது வந்து சரியா இதை வந்து இதை வந்து என்ன சொல்ல அமல்படுத்தணும், எப்படி நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க அதுக்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து திரட்ட போகிறீங்கன்றது ஏற்கனவே ஒரு பேசுகளாக இருக்கிறது, நீர்த்து தான் போயிருக்கிறத நான் பாக்கேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அதை சுருக்கமா பதில் சொல்லுங்க, நான் திரு வேலுசாமி அவர்கள்ட்ட போறேன். அதாவது எந்த ஒரு அரசுக்கும் எதிராக ஆன்டி இன்கம்பென்சி, கிட்டத்தட்ட ஒரு செபாலஜிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க ஒரு 5%லேருந்து ஒரு 3%லேருந்து ஒரு 5% இருக்கும் ஒரு 5 ஒரு கட்சி ஆட்சி செய்தால். மத்தியில் பாஜகவினுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 10 நிறைவு செய்யக்கூடிய சூழ்நிலையில் ஒரே முகமாக மோடி இருக்கிறார், அவருக்கு எப்படி அதற்கான ஒரு அடுத்த முறையான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லுங்கள், நான் போகிறேன். இல்ல நிச்சயமாக திரும்ப சொல்றேன், அந்த மாநிலத்துல அந்தந்த அரசுகளுடைய நிர்வாகத்துடைய என்ன சொல்ற ரிசல்ட்டாக தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க. இது வந்து மோடி வந்து இப்ப பிரச்சாரம் பண்ணுவதாக தான் வரப்போகிறார். இது வந்து அந்த மத்திய பிரதேசத்துல ஆளுகின்ற பாஜக என்ன செய்திருக்குன்னு அந்த முதல்வர் தான் பட்டியல் எடுக்கணும். அதே மாதிரி ராஜஸ்தான் இருக்கக்கூடிய அசோக் கெல்லு தான் பட்டியல் எடுத்து பேச முடியும். பிரதமர் அவர்கள் வந்து அது அந்தந்த இடத்துக்கு வந்து உத்வேகப்படுத்தி பேசுவார். இப்போது வந்து மத்தியில என்னெல்லாம் திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். இப்போது அந்தந்த மாநிலத்தினுடைய நிர்வாகத்திறனை பேஸ் பண்ணி தான் வந்து மக்கள் ஓட்டு போட போறாங்கன்றது ஒரு பாயிண்ட்.